வணக்கம் செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 30 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெப்பசலன இடிமழை பொழிவு மட்டும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மழை பொழிவு, வேற எங்கும் இந்தியாவில் பெரிய அளவில் மழை இல்லை. இப்பொழுதுதான் வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி தீவிர காற்றெடுத்த தாழ்வு பகுதியாகி வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உள் மாநிலங்கள் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இதற்காக காற்று சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோடு இணைவதற்கு அவை இரண்டும் இணைந்து புதிய ஒரு காற்றெடுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் உள்ளே கடக்கப் போகிறது. அதற்கு முன்னாடி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளாவில் வெப்பசலன இடிமழை பொழிவு கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக, அதாவது எல்லாம் இணைஞ்சிருக்கும், கீழடுக்கு சுழற்சிருக்கு, வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே வெப்ப காற்று தாழ்வு பகுதிகள் அது சின்ன சின்ன ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காற்று வேகம் மற்றும் திசை மாறுபாடு ஏற்படுத்துகிறது. இதில் வெப்பத்தை லேசாகி மேலிருந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கடற்காற்றோடு இணைந்து குளிர்விக்கப்படுகிறது. எல்லாம் இணைந்த மழைப்பொழிவாக தமிழ்நாட்டிலே கொடுத்து வருகிறது. இதில் கடந்த பல நாட்களாகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் மழை, ஒரு நாள் இல்லைன்னா கூட அந்த டெய்லி மழை, ஆனால் அருகருகே இருந்து கொண்டிருக்கும். சில இடங்களில் ஒரு நாள் இல்லைன்னா கூட அடுத்த நாள் பெய்யும் அளவிற்கு வடகடலோரம்னா நல்ல மழைப்பொழிவு. நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காற்று பகுதிகள் கூட மழைப்பொழிவு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், சேலம் எல்லாம் பெரும்பாலான மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது. அதே போல் வடகிழக்கு மாநிலங்களில் இரண்டு முதலிடம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே இப்பொழுது மழையில் தமிழ்நாடு தான். என்ன நிகழ்வுகள் இன்னும் உருவாகி உள்ளே வரல, 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிகழ்வு உருவாகி நெருங்கி வரும்பொழுது இந்த வெப்பசலன மழைப்பொழிவானது பரப்பில் குறைந்து மேற்கு காற்றோட சற்று வேகம் கூடி சாரல் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். கேரளா கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிகழ்வானது உள்ளே மகாராஷ்டிரா வரைக்கும் உள்ளே போகும். அதனால் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் பீகார், ஜார்க்கண்டிற்கு, டெல்லிக்கு கிழக்கே, அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட கிழக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்டு, அண்டை நாடாகிய அதாவது பூட்டான், நேபாளத்தோட கிழக்கு பகுதி, நேபாளம் பகுதியே மலையில் இருக்கும், நேபாள பகுதி மற்றும் வங்கதேச பகுதி எல்லாமே, அதே போல் இந்திய மாநிலங்களில் தென் மாநிலங்களுக்கும் ஒடிசா, சத்தீஸ்கரை அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, தெற்கு பகுதிக்கு மத்திய பகுதி, ஆந்திர பிரதேசம் மத்திய பகுதி, வடக்கு பகுதி, தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி, கர்நாடகாவின் வடக்கு வடகிழக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு உள்ளே வரும்பொழுது சாரல் மழைப்பொழிவை கொஞ்சம் கூட்டம் கேரளா கர்நாடகாவில், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கூட்டம். 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவையும் காற்று சுழற்சியுடன் இணைந்து வெப்பசலன மாலை இரவு மழைப்பொழிவு 2ஆம் தேதியில் கொடுக்க இருக்கிற நிலையில், 3ஆம் தேதிக்கு மேல் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி காரணமாக சாரல் மழைப்பொழிவையும் கேரளா கர்நாடகம் பெற்று, வட மாநிலங்கள் நல்ல மழைப்பொழிவை பெற்று, 10ஆம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா எல்லையோர பகுதிகளில் அமைந்து, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா பகுதிகளுக்கும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கும் அதிக மழைப்பொழிவு கொடுத்து மேற்கு நோக்கி நகரும். இதனால் தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களில் செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து 3ஆவது 4ஆவது வாரம், 2ஆம் வாரத்து பின்பகுதினா 10ஆம் தேதி, 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதியிலேருந்து 2ஆம் வாரம், அதனால தான் 2ஆம் வாரத்தின் 10ஆம் தேதியிலிருந்து, அதாவது பின்பகுதியிலிருந்து 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரத்துக்கு சிறந்த மழை. 2ஆம் வாரம் குறிப்பாக இந்த 15லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அது இல்லாமல் 4ஆம் வாரமும் சரி, அக்டோபர் முதல் 3ஆம் வாரமும் சரி, தென்னிந்தியாவிற்கு தான் மழைப்பொழிவு அடுத்தது அமைய இருக்கிறது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை இருக்கிறது. அக்டோபர் 20லிருந்து 27 வரை காற்று சுழற்சி மழை இருக்கிறது. அக்டோபர் 27க்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக எல்நுணை பற்றி கவலைப்பட வேண்டாம். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு
சிறப்பான மழை பொழிவை தர இருக்கிறது என்பதையும் மனதில் பதித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.